ஐபிஎல்லோட 17வது சீசனுக்கான மினி ஏலம் டிசம்பர் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த ஏலத்தில் பங்கேற்க 1166 வீரர்கள் பதிவு செய்து வைத்திருந்தனர். இதற்கிடையில் தகுதியற்ற வீரர்களை நீக்கி 333 வீரர்களுக்கு மட்டுமே ஏலத்தில் கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அதில் 119 வீரர்கள் வெளிநாட்டு வீரர்களாக இருப்பதாகவும் நெதர்லாந்து பவுலர் பவுல் வான் மீக்கரன், நமிபியா ஆல்ரவுண்டர் டேவிட் வீசா ஆகியோருக்கு நட்பு நாடுகள் என்ற அடிப்படையில் ஏலத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. மினி ஏலத்தில் பார்த்தீங்கன்னா முதலில் சர்வதேச கிரிக்கெட்டில் விளையாடும் வீரர்களுக்கு தான் வாய்ப்பு வழங்கப்படும். அதிலேயுமே குறிப்பாக பேட்டர்கள் தான் முதலில் ஏலமிடப்படுவார்கள். அடுத்ததாக ஆல்ரவுண்டர்கள், விக்கெட் கீப்பர்கள், வேகப்பந்து வீச்சாளர்கள், ஸ்பின்னர்கள் ஆகியோருக்கு தான் மினி ஏலத்தில் வாய்ப்பு வழங்கப்படும். அடுத்ததாக சர்வதேச கிரிக்கெட்டில் விளையாடாத வீரர்களை ஏலமிடுவார்கள். இதற்கிடையில் இந்த மினி ஏலத்திற்கு பதிவு செய்து வைத்திருந்த வீரர்களில் சில முக்கியமான வீரர்களை பிசிசிஐ அதிரடியாக நீக்கியிருக்காங்க. நீக்கப்பட்ட டாப் 3 வீரர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணி வீரர் ஹென்ரிக்ஸ் அவர்களை நீக்கப்பட்டிருக்காங்க. இரண்டாவதாக இங்கிலாந்து அணி வீரர் டாம் பென்டன். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இலங்கை அணியுடைய நட்சத்திர ஆல்ரவுண்டரான ஏஞ்சலோ மேத்யூஸும் நீக்கப்பட்டிருக்காங்க. சரி ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.